அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதிவுல பார்க்க போறது புடமிடும் முறை இரண்டு. அதாவது போன பதிவுல எலுமிச்சக்காய்க்குள்ள வச்சு எப்படி படம் போறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆவி படம், அது உங்க விருப்பம். அதாவது ஓமந்தக்காயில போட முடிஞ்சா போடுங்க, இல்ல ஆவி படம் போட்டுட்டு நான் இதுக்கு வரேன்னாலும் நல்லது. ஏன்னா ஆவி படம் போட்டுட்டு நீங்க ஓமந்தக்காய் போடுறதுக்கு வரும்போது மணி வந்து தைரியமா நீங்க எடுத்துட்டு போய் படம் போடலாம். ஏன்னா மணி புகஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா அந்த ஆவி படத்திலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு மணி வந்து இருக்கக்கூடிய தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க இதுல எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் நெருப்பு அதிகமானாலும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, மணி வந்து கருகாது. எலுமிச்சை பழம் போட்டுட்டு நான் நேராக ஓமந்தக்காயில் போடுறேன் அப்படின்னாலும் அது உங்க விருப்பம். இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். இந்த படம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓமந்தக்காய் இரண்டு சிறிய அகல், அந்த ரெண்டு அகல்லையும் வந்து வாய்ப்புறம் வந்து பொருந்துற மாதிரி தரையில் போட்டு தேய்ச்சிருங்க. தேய்ச்சி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெலிச்ச ஆத்து மணல், அதுக்கப்புறம் சிலமன் செய்யறதுக்கு துணி, சிலமன் செய்யறதுக்கு கொஞ்சம் மண். முதல்ல ஓமந்தக்காயை மேலே அந்த காம்பு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிடுங்க. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காலியான ஒரு வெற்றிடம் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ரசமணியை அதுக்குள்ளே வச்சு உள்ளே பொருந்தும்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களா ஓமத்தங்காயோட விதை, அது மேலேயே அதுக்குள்ளே போட்டு உள்ளே நல்லா அழுத்தி மூடிடுங்க. மூடிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா ரவுண்டாக மேல் மூடி மாதிரி, அதையும் எடுத்து அது மேலேயே வச்சு. இப்போது இதில் வந்து நான் காமிச்சிருக்கிற முறையில் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு சிலைமன் செய்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். அது வந்து உங்கள் விருப்பம். அதாவது நான் புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த சிலைமன் செய்கிற மாதிரி நான் இதில் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இல்லை நான் டைரெக்டாக போடுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு துணி ஒரு சதுரமாக ஒரு துணியை கட் பண்ணி அப்படியே மேலே வச்சு அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருங்க. அப்படி இல்லைனாலும் மேலே நூலை சுற்றிருங்க. நூல் கண்டு எடுத்து ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கு மேலே அந்த துணியை வச்சு முடியும் நீங்கள் வச்சு சிலைமன் செய்யலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். அதனால் இது வந்து இந்த முறை வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த மாதிரி பதிவுகள் போடுறேன். முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி துணிகள்லாம் விற்கிறதே கிடையாது. இது புதுசாக செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த மணி, ஏன்னா அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச மணி வந்து நெருப்பு கருகிடுச்சுன்னா ஓரளவுக்கு மனசு கஷ்டப்படும். அப்படினால தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அந்த மாதிரி முறைகளில் தான் இப்போ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு நாலு படம் அஞ்சு படம் தாண்டும் போது அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ஐயா. இப்போ அந்த மாதிரி சிலமன் செஞ்சு இரண்டு அகல் நீங்கள் தேய்ச்சி வச்சுருக்கீங்களா, அந்த ரெண்டு அகலில் ஜலிச்சு வச்ச ஆத்து முறையில் கொஞ்சம் அதில் போட்டுட்டு அது மேலே நீங்கள் செஞ்சு வச்ச அந்த ஓமத்தங்காய் சிலமண்ணை எடுத்து நடுவில் வச்சுருங்க. காய வைக்க வேணாம், அப்படியே ஏறத்தோடு எடுத்து வச்சுருங்க பரவாயில்ல. எடுத்து வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் மண்ணு போடுங்க. அது மேலேயும் மண்ணு போட்டு நல்லா ஃபுல்லாக ரொப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொரு அகலை எடுத்து மேலே வச்சு மூடிட்டு அந்த ரெண்டு வாய்ப்புறம் இடைவெளி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மண்ணை தடவி, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதேமாதிரி மண்ணை தடவி ஃபுல்லாக எந்த வித இடைவெளியும் இல்லாமல் மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே துணி எடுத்து நீட்டு துணி காடை துணி மாதிரி எடுத்து அதில் வந்து மண்ணை தடவிட்டு அதுக்கு மேலே சுற்றுங்க. ஏழு சுற்றுங்க. சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் மண்ணு போட்டு கவசம் ரெடி பண்ணி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு முதல்ல எடுத்தோடனே நீங்கள் அதிகமாக வெரைட்டி வச்சு போடாதீங்க. நீங்கள் இரண்டு வெரைட்டியில் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை போடும்போது மூணு வெரைட்டி ஆக்குங்க. அதுக்கப்புறம் அஞ்சு வெரைட்டி ஆக்குங்க. இப்படி ஒரு ஒரு படியாக ஏற்றிட்டு போங்க. எடுத்தோடனே அஞ்சு வெரைட்டியில் போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து மணி புகஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் அதிகமாகச்சுன்னா மணி இதுவாகிடும் கறிவிடும். அதனால் முதல் இரண்டு வெரைட்டியில் ஆரம்பித்து படிப்படியாக போடுங்க. அந்தமாதிரி நீங்கள் வெரைட்டிகள் வச்சு ஏறி விடுங்க. அது எரிஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இதாக ஆகும். அதுக்கப்புறம் அது சூடாரட்டும். சூடாரின அப்புறம் எடுத்து சிலைமன் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஓமத்துக்காய்க்குள்ளே இருக்கிற மணி எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து எலுமிச்சாரில் போட்டு வச்சுருங்க. நைட்டு எலுமிச்சாரில் போட்டாலும் சரி, இல்லை இல்லைன்னா சுத்தமான நீரில் போட்டு வச்சுருந்தாலும் சரி சரிங்களா. திருப்பி மறுநாள் எடுத்து இதேமாரி படம் போட்டு கொண்டு போங்க. கேஸ் அடுப்பில் பண்ணுறவங்களுக்கும் இதே முறை தாங்க. அதாவது கேஸ் அடுப்பில் பண்ணுறவங்க வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அதில் வைங்க. சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க இதில் சரிங்களா. அதேமாரி நீங்களும் சூடான அப்புறம் பிரித்து எலுமிச்சை சாறில் போட்டு வச்சுருங்க, இல்லை சுத்தமான நீரில் போட்டு வச்சு மறுநாள் எடுத்து திருப்பி படம் போடுங்க. அடுத்த வீடியோவில் ஆவி படம் எப்படி போடுறதுன்றத நான் பதிவு பண்ணுறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் மச்சமுனியை போற்றி. ஓம் நம சிவாய. 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 Thank you.
Oh.